ஆன்மீகத்தில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, நினைத்ததை சாதிக்க முடியும், எண்ணத்தை வலுவாக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, எண்ணத்தை வலுவாக்குறதுக்காக வலுவாக்கணுன்னு என்னாச்சுன்னா, இதெல்லாம் நினைச்சிடாத நடந்துருக்கும் போது எதாவது நினைக்கக்கூடாதுங்கிறாங்களோ அது மட்டும் தான் எண்ணமே வருது. ஐயோ நான் நினச்சதெல்லாம் நடக்குதுங்க அப்படியா, ஜாலி தானே இல்லைங்க, நான் எனக்கு தெரியும் என் குழந்தை அவனுக்கு இது உடம்பு கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உடம்பு கெட்டு போயிடுது, என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு ஆகிடுது, இப்போ ஆகிடுமோ இது ஆகிடுமோ நினைக்கிற வந்துடுது, அப்படி என்ன ஆகிடுதுங்க, மிகப்பெரிய போராட்டமே அதுதான். இதெல்லாம் வேணாங்கிறோம் அதெல்லாம் நடக்குதுங்க, நீங்கள் வேணானாலும் வேணுனாலும் எதை நினைக்கிறீங்களோ அது நடக்குதுங்க, என்ன என்ன ஆகும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, சிம்பிளாகவே புரிஞ்சுக்கலாம், ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். அப்படி சிம்பிள் வே தான் நான் வரப்போகிறப்ப, இப்போ நான் வந்து நாலு வகையெல்லாம் பிரிக்கலை, ரொம்ப சிம்பிள் வேவில் டோட்டல் மைண்டையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த சப்ஜெக்டில் என்ன டவுட் இருந்தாலும் முடிச்சுட்டு நீங்கள் கேட்கலாம். ஒட்டுமொத்த மனசும், மனம்னா என்ன நம்ம சொல்கிறோம், மனம்னா என்னது, எதை மனம்னு சொல்கிறோம், எண்ணங்களின் தொகுப்பு, தாட்ஸ். மனம்னாவே தாட்ஸ் தான், ஒட்டுமொத்த மனமே தாட்ஸ் தான், முடிஞ்சு போச்சுங்க வேலையை எல்லாமே முடிஞ்சு, தாட்டை தவிர வேறு எதுவுமே கிடையாது, எல்லாமே தாட்டு தான், தாட் ப்ராசஸ் தான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறோம். உங்களை நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிறதும் தாட்டு தான், நம்ம வெளி உலகத்தை புரிஞ்சுக்கிறதும் தாட்டு தான், எல்லாமே இந்த தாட்டு தான். இந்த தாட்டு தான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வருது, நெகட்டிவ் தாட்ஸ் வருது, தேவையில்லாத தாட்ஸ் வருது, போராட்டத்தை கொடுக்குது, நம்ம எதெல்லாம் வேணாங்கிறமோ அதெல்லாம் வருது, மன போராட்டத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த தாட்டில் ரெண்டு வகை இருக்குது, இதை இந்த ரெண்டையும் பிரித்து புரிஞ்சுக்கிட்டால் ஒட்டுமொத்த வேலையுமே இங்கே முடிஞ்ச வகை. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, ரெண்டாக பிரித்து புரிஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா ஒட்டுமொத்த மனசையும் புரிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த ரெண்டையும் பிரித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூஆர் என்லைட்மெண்ட், அவ்வளோதான் விஷயமே, அவ்வளோதான். நம்ம கஷ்டப்பட்டே தான் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து ஒரு இமயமலைக்கு மேலே நடைபயணமாக போய் ஒரு கிட்டத்தட்ட 20 நாள் 30 நாள் நடந்து அதில் ட்ராவல் பண்ணுறவங்களில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 100 பேர் போகிறாங்கன்னா போய் சேர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பேர் தான் போவாங்க. அப்படி கஷ்டப்பட்டு போகிறது ஒன்று தான், நம்ம ஹெலிகாப்டரில் அங்கேருந்து ஒரு 10 பேர் கிளம்பி அங்கே போய் இமயமலை போய் சேர்ந்தாலும் உன் போய் சேர்ந்த இடம் ஒன்று தான், அந்த இடத்தினுடைய பெருமை ஒன்று தான். ஆனால் என்னென்னா, இவங்க கஷ்டப்பட்டு வந்ததுனால ரொம்ப உயர்வாக நினைப்பாங்க, ஹெலிகாப்டரில் போனதுனால சாதாரண இடங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நம்ம எளிமையாக கொடுக்கறதுனால இது சாதாரணமானது அல்ல. ஒரு புத்தர், ஒரு ஜேகே, ஒரு ரமணர், இப்படி எத்தனையோ ஞானிகள் வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்க அடைஞ்ச இடத்த தான் நாமளும் அடையிறோம். ஆனால் என்னென்னா, ரெண்டாக பிரித்து புரிஞ்சுக்கிறதுனால அடையிறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, அது என்ன ரெண்டாக பிரித்து புரிஞ்சுக்கணும், எல்லாமே தாட்டு தானே, தாட்டில் என்ன ரெண்டு வகை இருக்குது, தாட் திங்கிங். ஒன்று வந்து தாட்டுங்கிறது எண்ணம்னு வச்சுக்கிங்க, இன்னொன்று வந்து சிந்தித்தல், ரெண்டு ஒன்று மாதிரியே தெரியுது நமக்கு, எண்ணம்னாலும் சிந்தித்தல்னாலும் ரெண்டு ஒன்று மாதிரியே தெரியுது, என்னங்க வித்தியாசம். தாட் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், திங்கிங்னா ப்ரெசன்ட் டென்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல், நம்முடைய கண்ட்ரோல் இல்லாமல் தாமாக வரக்கூடிய எண்ணங்களை வந்து தாட். நல்லா நோட் பண்ணிங்க, நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல், நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் தாமாக வரக்கூடிய தாட்ஸ், இது வந்து எண்ணங்கள். வந்த தாட் மேலே நம்ம அறிவை கொண்டு நம்ம சவாரி பண்ணுறோம்ல, அது திங்கிங். புரியுதுங்களா, வரதெல்லாம் தாட்டு தான், எந்த தாட்டு மேலே நம்ம ஏறி சவாரி பண்ணுறோமோ, வில்ஃபுல்லாக நம்ம அறிவை கொண்டு சவாரி பண்ணுறோமோ அது பேர் திங்கிங். இந்த ரெண்டையும் பிரித்து புரிஞ்சுக்கிட்டால் இந்த ஒட்டுமொத்த மனசும் இது ரெண்டு தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து இரவு மறுபடியும் படுக்கைக்கு போய் ஆழ்ந்த உறக்கம் போகிற வரலும்
நம்ம மனசில் இந்த ரெண்டை தவிர ஏதாவது வருதா பாருங்கள். ஒன்று தாட்டாக இருக்கும், இன்னொன்று திங்கிங்காக இருக்கும். இந்த ரெண்டை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இல்லையா இருக்கா, சந்தேகம் இருக்கா? என்ன வேணால் இருக்கட்டும், எத்தனையோ உணர்வுகள் வருது. அந்த உணர்வுக்கு கூட ஆதாரமாக இருக்கிறது தாட்டு தான். உணர்வுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த மைண்டும் பார்த்தீங்கன்னா தாட் திங்கிங்கால் தான் நிரப்பப்பட்டிருக்கு. எதெல்லாம் தாட்டு, எதெல்லாம் திங்கிங், இந்த ரெண்டை மட்டும் பிரித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, தாட் என்பது நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை, நம்ம கான்ட்ரிபியூஷனே கிடையாது, அதுக்கு நம்ம பொறுப்பே கிடையாது அப்படிங்கிறத நல்லா தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா, தாட்டை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தாட்டு தாமா தோன்றி தாமா மறையுது, அவ்வளோதான். அதை நம்ம சரி பண்ணுங்கிற நெசசரியே கிடையாது. இந்த ஒரு புரிதல் தான் ஓசிடி வரையில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு சரியாது. நம்ம வந்து யூடியூப்பில் ஒரு 7-8 வீடியோ போட்டிருக்கோம் ஓசிடி பற்றி. 20 ஆண்டுகளாக போராடிட்டு இருந்தவர் கூட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தாட்டுக்கும் திங்கிங்கும் டிஃப்ரெண்ட் தெரியாமல் நம்ம எண்ணத்தை சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கும்போது என்ன ஆகுதுங்க, நீங்கள் விட்டால் தானாக சரியாக வரத நாம் என்ன பண்ணிடுறோம், தொடர்ந்து போராடி போராடி அதோட சண்டை போட்டு அதனுடைய டூரேஷன் அதிகம் பண்ணி அதனால் ஏற்படக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனால் உடல் பாதிப்படையுது. உண்மையில் உடல் ஆரோக்கியங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி இருந்தால் உடல் ஆரோக்கியம், உடல் இருக்கிறது தெரியாமல் இருந்தால் அது உடல் ஆரோக்கியம். தட்டாட்டம் இருக்குதுங்க அப்படிமாங்கல்ல, பார்த்துறீங்களா? உங்கள் உடம்பு இருக்கிறது தெரியாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக, என்ன லேசாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். மன ஆரோக்கியம்னு என்ன தெரியுங்களா, மனம் சுதந்திரமாக இயங்கினா அது மன ஆரோக்கியம். மனம் சுதந்திரமாக இயங்குற லிபரேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, மனம் சுதந்திரமாக இயங்கக்கூடியது மன ஆரோக்கியம் அப்படிங்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சுகம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. சுகம்னா ஒரு மகிழ்ச்சி கிடையாது, துன்பமும் கிடையாது. சுகம் என்பது ஆரோக்கியம்னு அர்த்தம். மன ஆரோக்கியங்கிறதான் சுகம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் வந்து போகக்கூடிய மனமாக இருக்கணும், எல்லா உணர்வுகளும் தோன்றி மறையக்கூடிய இடமாக இருக்கிறத தான் நம்ம மன ஆரோக்கியம்னு நம்ம சொல்கிறோம். இந்த மன ஆரோக்கியம் அதுதான் சுகம்னு சொல்கிறோம். மன ஆரோக்கியம் கெட்டுச்சுன்னா சுகவீனம், சுகவீனம்னா என்ன, மன ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளாம் என்ன சொல்லி வச்சுட்டாங்க ஆன்மீகத்தில், எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வு சொல்லிட்டாங்களா? அப்போ எண்ணத்தை தூய்மையாக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமையாக. எண்ணம் போல் வாழ்வுன்ட்டாங்களே, ஒரு நெகட்டிவ் தாட் வருது, அது சரி பண்ணுறதுக்கு சரி பண்ணியோன்னா அது செய்யலாம் வளர்ந்துட்டு என்ன பண்ணுறது, பயம் வந்துடுது. எண்ணம் போல் வாழ்வுங்கிறோம், அப்போ எண்ணமே நமக்கு நல்லா இல்லையே. இப்போ வந்து ஞானின்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், முக்காலம் உணர்ந்தவர் தான் ஞானிங்கிறோம். அது மட்டும் இல்லை, அடுத்தவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும். நம்ம மனசில் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் என்ன நினைக்கிறோம், இது பிறகுறவன் என்ன நினைக்கிறான். உண்மையில் அப்படி நம்ம தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுங்க, மிகப்பெரிய போராட்டமாகிடும் வாழ்க்கையே. இப்போ நம்ம மற்றவங்க மனசில் என்ன இருக்குது தெரியாதனால நம்ம ஜாலியாக இருக்கிறோம். நமக்கு எது பிறகுறவங்களுடைய மனசில் மட்டும் என்ன இருக்குது தெரியாது என்ன ஆகிடும், டேய் இப்படிதான் நீ நினைக்கிறியா, ஐயோ நான் நினைக்கிறா தன்னால் வருது, மிகப்பெரிய போராட்டம் ஆகிடும். அப்போ நம்முடைய எண்ணம் என்பது நமது கட்டுப்பாட்டில் இல்லை. நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தால் நம்ம நினச்ச மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லிட்டோம், அப்போ எண்ணமே என் கட்டுப்பாட்டில் இல்லையே, எப்படி வாழ்வு என் கட்டுப்பாட்டில் இருக்கும், அப்போ எண்ணத்தை எப்படி சரி பண்ணுறது? இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட வந்து எண்ணத்துக்கு ஆற்றல் உண்டா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், உண்டு. ஆன்மீகத்தில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, நினைத்ததை சாதிக்க முடியும், எண்ணத்தை வலுவாக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, எண்ணத்தை வலுவாக்குறதுக்காக வலுவாக்கணும்னு என்னாச்சுன்னா, இது இதெல்லாம் நினச்சிடாத நடந்துருக்கும் போது எதெல்லாம் நினைக்கக்கூடாதுங்கிறாங்களோ அது மட்டும் தான் எண்ணமே வருது.
ஐயோ நான் நினைச்சதெல்லாம் நடக்குதுங்க அப்படியா, ஜாலி தானே? இல்லைங்க, நான் எனக்கு தெரியும் என் குழந்தை அவனுக்கு எது உடம்பு கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், உடம்பு கெட்டு போயிடுது. என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவனுக்கு ஆகிடுது, இப்படி ஆகிடுமோ இது ஆகிடுமோ நினைக்கிறேன் வந்துடுது. அப்படி என்ன ஆகிடுதுங்க, மிகப்பெரிய போராட்டமே அதுதான். இதெல்லாம் வேணாங்கிறோம், அதெல்லாம் நடக்குதுங்க. நீங்கள் வேணானாலும் வேணுனாலும் எதை நினைக்கிறீங்களோ அது நடக்குதுங்க. என்ன என்ன ஆகும், இது மாட்டிக்கிட்டவங்க தான் பல பேர் இருக்காங்க. நம்முடைய கவுன்சிலிங் ஃபோன் பண்ணுறவங்க எல்லாருமே எண்ணத்துக்கு ஆற்றல் உண்டுங்க, எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் ஆற்றல் இல்லைங்க. என்ன ஐயாவும் சொல்லி கொடுத்துருக்காங்க எண்ணத்துக்கெலாம் ஆற்றல் கிடையாது, அதனால் உங்களை மீறி வரக்கூடிய எண்ணத்தை இப்படிலாம் வந்துட்டு போட்டு விடுங்க. என்ன இல்லை இல்லைங்க, ஒரே எண்ணத்தை தொடர்ந்து 29 தடவை நினைத்து விட்டால் அது செயலாக மலர்ந்து விடுமாம் அப்படின்னாங்க. சரி, இந்த நாட்டின் பிரதமராக வேண்டும் என்று 29 தடவை என்னங்க, 29,000 தடவை நினைங்க. நீ யார் ஆகிறீங்கன்னு பார்த்தரலாம் அப்படின்னேன். அவரு அது அது எப்படிங்க அப்படின்னாங்க. உண்மையிலே 29 தடவை நினைச்சுன்னா நடந்ததுமா இருந்தா எதுக்கு இவ்வளோ பிரச்சாரம், இவ்வளோ பல கோடி செலவு பண்ணிட்டு இருக்கணும், அவங்கவுங்க ரூமுக்குள்ள உட்காந்து நினைக்கணுமே. அப்போ உண்மையிலே எண்ணத்துக்கு ஆற்றல் இல்லையா? எண்ணத்திற்கு ஆற்றலே கிடையாது. எப்போது எண்ணம் ஆற்றல் பெறுகிறது, எப்போது அந்த எண்ணத்தின் மீது அறிவு ஈடுபாடு கொண்டு அறிவாக சிந்திக்கிறதோ அப்போதான் வந்து தாட் திங்கிங்காக மாறும்போது அது எனர்ஜி ஆகும். வெறும் தாட்டாக இருக்கிறவர்களும் எனர்ஜியே கிடையாது. அதை திங்கிங்காக மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா அது செயலை செய்யக்கூடிய ஆற்றலாக மாறுகிறது.